இலவசமனை பட்டா வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் விழுப்புரம் சர்க்கரை ஆலை மேலாண் இயக்குநர் முத்து மீனாட்சியின் குடியிருப்பில் சோதனையிட சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் குடியிருப்பு பூட்டியிருப்பதால் காத்திருக்கிறார்கள். முத்து மீனாட்சி முதலமைச்சரின் கள ஆய்வில் பங்கேற்றுள்ளதால் அதிகாரிகள் காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜனார்த்தனன். வணக்கம், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம் சௌந்தர்யா. விழுப்புரம் மாவட்டம் பெரிய சேவலை செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் மேலாண்மை இயக்குநராக முத்து மீனாட்சி என்பவர் இருந்து வருகிறார். இவர் மீது திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2014 முதல் 2018 வரை வருவாய் கோட்டாட்சியராக பணிபுரிந்த போது இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதில் முறைகேடில் ஈடுபட்டதாக இவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் தற்போது மேலாண்மை இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். இவரது குடியிருப்பில் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காலை முதல் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக காத்திருந்து வருகின்றனர். அவர் தற்போது குடியிருப்பு பகுதியில் இல்லாததால் விழுப்புரத்தில் நடைபெறும் முதலமைச்சர் கலாய்வு கூட்டத்தில் அவர் இருந்து வருவதால் தற்போது 3 மணி அளவில் அவர் வருவதாக கூறப்பட்டுள்ளது. அதற்காக அவர் வீட்டில் சோதனை நடத்துவதற்காகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காத்திருக்கின்றனர். பத்திரிகையாளர்களை அனுமதிக்க மறுத்ததால் தற்போது பத்திரிகையாளர்களுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கும் வாக்குவாதம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது.